வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன குக்கிங் ரெசிபின்னு யோசிச்சிருக்கீங்க. தோசை வச்சு தான் ஒரு குக்கிங் ரெசிபி. எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு தோசை லாலிபாப் தான் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம தோசை லாலிபாப் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா எக், கேப்சிகம், கேரட், பன்னீர், அப்புறம் பேம்பூ ஸ்டிக், அப்புறம் தோசை மாவு. சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாப் பண்ணலாம். இல்லை ரியலாகவே வந்து எல்லாமே வந்து நைஸாக சாப் ஆகிடும், ஏன்னா அவ்வளோ ஷார்ப் இந்த பிளேட். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் போடுறேன், செகண்டு கேரட், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம். இப்போ எதாவது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போட்டாச்சு, இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, என்னால் நிஜமாக முடியலை. இப்போ வந்து கொஞ்சம் கட் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சூப்பராக சாப் பண்ணியாச்சு. பிளேட் எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம தோசைக்கெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு குட்டி குட்டியான தோசையை ஊட்டப்படும். நல்லா நடுப்புற பார்க்குறதுக்கு ஸ்னோமேன் மாதிரி இருக்கு. சூப்பராக இதை மாதிரி ஊட்டினதுக்கப்புறம் ஸ்டிக்கை வச்சுக்கலாம். ஸ்டிக்கை வச்சாச்சு. இப்போ வந்து வெஜிடபிள் சாப் பண்ணதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கணும்னா நிறையா போட்டுக்கிட்டா தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டும். சூப்பரா தோசை வெந்துட்டு இருக்கு. இப்ப இத திருப்பி போட்டுக்கலாம். எப்படி பொரியுது பாத்தீங்களா? வாவ், நான் அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், அதனால் குச்சி தனியாக வந்துடுமோன்னு பயமாக இருக்கு. அதனால் ஒரு கையில் தோசை கல்லையும் வச்சு அப்படியே திருப்பி போட போகிறேன். வா, செம்மையாக பார்க்கவே. கொஞ்ச நேரம் பொரியட்டும். அது அப்படியே அந்த எண்ணெயில் பொரியிற சத்தம் சூப்பராக இருக்குது இல்லை? இப்போ வந்து நம்ம இதை ஸ்டிக்கை திருப்போம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்குமோன்னு. சரி, தைரியத்தை வர வச்சுட்டு திருப்போம். ஓ, சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம். மாதிரியே நான் இன்னொன்று ஒன்று பண்ண போகிறேன். ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தோசைக்கு பதிலாக எக்கும் ஆட் பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு வேற தெரியல, சின்ன ஒரு ட்ரை தான். அப்புறம் மேலே திருப்பி தோசை. இப்போ இதில் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றியாச்சு. அப்புறம் நம்ம இதில் ஸ்டிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கு நிற்க மாட்டிட்டு இப்போ எல்லாம் வெஜிடபிள் போட்டுக்கலாம். நிறையா நல்லா சூப்பராக எப்படி வருதுன்னு தெரில, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இப்போ திருப்பி போட்டாச்சு. பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் இதை சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இங்கே ஊற்றிட்டு அப்புறம் இப்போ
இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் குச்சை வச்சிட்டு சுத்தி முட்டை ஊத்திக்கலாம் சுத்தி அப்படியே முட்டை ஊத்திக்கலாம் அப்படியே சுத்தி முட்டை ஊத்திக்கலாம் இந்த மாதிரியே ரெண்டு டைம் பண்ணிக்கலாம் பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க அட மாதிரியே இன்னொன்னு நேம் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு फ्लावर மாதிரி ஊத்தியாச்சு இப்போ வந்து இத திருப்பி போட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேண்டதுக்கு அப்புறம் ப்ளேட்டுக்கு மாட்டிக்கலாம் இப்போ கையாலே எடுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கு தோசை திருப்பி தேவல அப்படியே எடுத்து வச்சிரலாம் நான் வந்து இது ட்ரை பண்ணும்போது இதும் கலச்சிது இதும் பார்க்க சூப்பரா இருக்குல ஆக்ரேட்கள் நல்லா இருக்கு இப்போ இத நறுமுகை கிட்ட கொடுத்து நல்லா இருக்கான்னு கேட்கலாமா போல நறுமுகை கிட்ட கொடுத்து ட்ரையல் பார்த்திரலாமா அதுக்கு முன்னாடி நானே சாப்பிட்டுறோம் போல இருக்கு அப்படி இருக்கு ஸ்மெல் இப்ப நறுமுகை கிட்ட போய் கொடுக்கலாம் இங்க பாரு லாலிபாப் சொனகாவ ஊ இத பாக்க யூனிகார்ன் மாதிரியே இருக்குல நறு பாருங்க गाइस எவ்வளவு சூப்பரா சமைச்சி கொண்டா கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கு இந்த லூசு நறுமுகை என்ன பாத்து லாலிபாப் மாதிரியே இருக்கு சரி சாப்பிட்டு பார்த்தலாம் சாப்பிட சூப்பரா இருக்கான நறுமுகை சூப்பரா இருக்கு சரி சொல்லே துளாலே எப்படி இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்குல எப்படி நறுமுகை சாப்பிடவே செம்ம டேஸ்டா இருந்தது நறுமு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க